யாராவது அம்மாவுக்கு இங்கே தன்னுடைய குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பத்து பேர் ஃப்ரெண்ட்ஸ் பேர் தெரியுமா? உண்மையில யாருக்கா தெரியுமா? யாருக்கா தெரியுமா? இல்லை இல்லை, ஒரு நிமிஷம் கை தூக்குங்க. அம்மா அனிதா, அனிதாக்கு தெரியும். அனிதா கணவர் பெரிய வக்கீல். அம்மா உங்கள் பேர்மா? ஜானகி குன்றத்தூர் தெரியும். திலகாக்கு தெரியும். உங்கள் பேர்மா? ஆயிரம் பேர் வந்திருக்காங்க சார், பத்து பேர் கை தூக்குறாங்கம்மா. பதினொன்னு அது. அம்மா நீங்க எந்த ஊர் நீங்க? கொளத்தூர். எனக்கு மாதிரி பாத்துறீங்களா? உங்க கணவர் வந்திருக்காரா? சரி, எங்க அவரு? பிரிஞ்சிட்டீங்களா? நாங்க பிரிச்சிருவோம், சேர்ந்தா. ஓகே, இவங்க கணவர் தான் பாடினது சார். வணக்கம் சார். அம்மா வணக்கம்மா. நான் திருமதி கீதா தங்கவேலு, முகப்பேர்ல இருந்து வரேன் சார். அம்மா நீங்க சொல்லும் போது திருமதியும் சொல்லக்கூடாது, நாங்க சொல்லும் போது தான் சொல்லணும். எனக்கு ரெண்டு டாட்டர்ஸ் இருக்காங்க சார். பெரியவ எம்பிஏ படிக்கிறா, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எல்லா பேரும் உங்களுக்கு தெரியும்னு சொல்றீங்க? எஸ் சார். உங்களுக்கு நான் வேற கேள்வி வச்சிருக்கேன், நீங்க வச்சீங்க சார். இல்ல இல்ல, நம்ம கதை பஞ்சாயத்து அப்புறம் வச்சு, நம்ம இவரு மேட்டர் முடிச்சிருமா சார். மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் என்னன்னா, அந்த நம்மளுடைய குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரு, நாலு பேர் தான் வந்திருக்காங்க, ஒரு பத்து ஒரு முப்பது பேர் ஐம்பது பேர் உள்ள கிளாஸ்ல. நம்ம கிளாஸ் என்ன நடந்தது, என்னென்ன இன்னைக்கு, என்ன எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கே போனீங்க, என்ன பண்ணீங்கன்றது யாரும் பேசுறதில்லை சார். இப்போ லக்ஷ்மி நான் சொல்கிறேம்மா, அவர் வந்து ஒரு நாளைக்கு 12 13 நிமிஷம் பொண்டாட்டியோட பேசுவார்மா. லக்ஷ்மி நான் சார், உங்கள் மனைவி பேர் என்ன? சுஜாதா. சுஜாதா கள்ளக்குறிச்சி சுஜாதா உங்கள் மனைவியா சார்? சுஜாதா உங்கள் மனைவியான்னு கேட்டேன். என் கேள்வி நான் கிண்டலாக கேட்டேன் சார். ஓகே, உங்க மனைவி கூட எவ்வளவு நேரம் பேசுவீங்க ஒரு நாளைக்கு? ரொம்ப நேரம் ஒன்னா தான் இருக்க, ரெண்டு பேரும் இல்ல. என்ன பேசுவீங்கன்னு கேட்டேன். நீங்க இந்த கடையில ஏ அந்த பருப்பு அரை கிலோ போடு, எண்ணெய் கால் லிட்டர் எடு, இதெல்லாம் கதை கிடையாது சார். இது கதை இல்ல, கேட்கற கேள்விக்கு பதில். எவ்வளவு நேரம் பேசுவீங்க? பேசுறது அதான் சார், பொழுதுதான் பேசிதான் சார் இருக்கோம். என்ன பேசுவீங்கன்னு கேட்டேன். வியாபாரத்தை பத்திதான். மகேஸ்வரி புரிஞ்சுதாமா? சரி, நேற்று நைட்டு என்ன சாப்பிட்டீங்க வீட்டில்? நேற்று நைட்டு சாப்பாடு தான். என்ன சாப்பிட்டீங்க? ரச சாதம். நல்லா இருந்தா? பொண்ணு வீட்டில் தானே சாப்பிட்டேன். காலையில்? காலையில் இட்லி. எங்க? பொண்ணு வீட்டில் தான். எப்போ தான் கொண்டாடி போவீங்க? முந்தானத்து நைட்டு கிளம்பி வந்தோம். என்ன சாப்பிட்டீங்க? முந்தானத்து நைட் சப்பாத்தி. நல்லா இருந்தா? நீங்க போட்டதா? இல்ல இல்ல, அவங்க தான் வீட்டுல தான். உங்க சுஜாதா போட்டது? ஆமா. சொன்னீங்களா சுஜாதா நல்லா இருந்ததுன்னு? எப்ப சொன்னீங்க? அது எங்க அக்கா சேர மாதிரியே இருந்தது. நான் தவறு பையன் போதும்க்கா அப்படின்னு சொல்லிட்டேன். அம்மா இங்க பாருங்க, தான் பொண்டாட்டி செஞ்சது கூட எங்க அக்கா செஞ்சது மாதிரியே இருக்குன்னு சொன்னா அந்த பொண்டாட்டி நிச்சயமா ஒரு நாள் பாயாசம் போடுவா சார் உங்களுக்கு. அதாவது சிஸ்டர் கிஸ்டர் அம்மா அம்மா போட்டு அம்மா சூப்பர்மா நல்லா இருக்குமா அப்படின்னு நம்ம ஆட்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏதாவது ஏதாவது முன்னணும் இருக்கா ஐயா? ஏன்னா யாரும் வாய் திறக்க மாட்டேங்க. அடுத்தவங்களுக்கு நம்ம பாராட்டுகள் கொடுக்குறோம் சார், நம்ம மனைவிக்கு நம்ம பாராட்டுகள் கொடுக்கலாம் சார். ஸோ நீங்கள் வந்து லைஃப்பில் அடுத்த கட்டம் போகணுன்னா உங்கள் மனைவியோடைய ஆசைகள் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் இவரை கேட்கல, நான் நல்லா புரிஞ்சுங்க, இவரை வச்சு உங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டுருங்க சார். இவங்க மனைவியோட ஆசைகள் என்னன்னு தெரியுமான்னு இப்போ இவருக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. அப்படிதானே ஐயா? உங்களுக்கு 54 வயசா உங்களுக்கு? கை மைக்க பிடிங்க. 54 தான். இன்னும் எப்படி சொன்னா சொக்கலிங்க?
டேட் ஆஃப் பர்த் ஏதாவது கொடுத்தீங்களா? நான் நீங்க சித்தர்னு நினைக்கிறேன் நானு சார். இப்படி வந்து கிளப்பி விட்டுதான் சார் ஒருத்தன் தாங்கல ஒருத்தன் குழந்தை உட்காந்து எனக்கு ரொம்ப என்னோட மதம் வந்து அசிங்கப்படுதுன்னும் போது என் மதத்தை பத்திய கருத்துக்களை நிறைய சொல்லணும். என் மதம் பணம் சம்பந்தமா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கு சார். நீ இப்ப நான் சொல்லிக் கொடுக்குற மதியானம் சொல்லிக் கொடுக்குற வீட்டுல போய் பாருங்க. இங்க இப்ப ஒரு விஷயம் என்னன்னா சார், இப்ப இங்க 1000 பேருக்கு மேல வந்திருப்பாங்க சார். 1000 பேர்ல அடுத்த வருஷம் இப்ப இருக்கிற பொருளாதார நிலை மாறலன்னா என் சொத்தை நான் எழுதி கொடுக்குறேன் சார். சார் நீங்க கை தடலாம் பேசல, நாக்குக்கு நரம்பு இல்ல. சொன்னா சொல்லிட்டு ஏதோ நம்ம இன்னைக்கு April 18 எலெக்ஷன் பிரச்சாரத்துக்காகலாம் பேசல சார். எவனுக்கு வேணா ஓட்டு போட்டுங்க. நானும் என்னோட டீம் மேட்ஸ் யாரும் அரசியலுக்குலாம் எந்த ஆர்வமும் கிடையாது. அரசியலுக்கு வி நெவர் என்டர் சார். ஸோ நாளைக்கு வந்து இப்போ தேர்தல் வாக்குறுதி மாதிரிலாம் எனக்கு கொடுக்கல. வேர்ட் இஸ் வேர்ட். ஒரு கமிட்மெண்ட் நான் ஆனர் பண்ண முடியலன்னா நான் செத்து போயிடுவேன் சார். நான் அந்த மாதிரி ஒரு ஆள். நம்பர் 2 நான் சொல்லுவேன், டிவிலே சொல்லியிருக்கேன், பங்க்சுவாலிட்டி என் கூட இருக்கவங்க யாராவது தெரியுமா? என் கூட இருக்கவங்க அம்மா சொல்லுங்கம்மா. இல்லை அது இல்லைம்மா, என் கூட இருக்கவங்க பங்க்சுவாலிட்டி பற்றி என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிளைண்ட் யாராவது தெரியுமா சார்? சொல்லுங்க சார். டைம் வரலன்னா உயிரோடு இல்லைன்னு அர்த்தம். பாப்பாடு கொடுங்கம்மா. சித்தாபதி ஒரு ஆள் இப்படி இருந்தாங்க, நடுவில் ரெண்டு ஒரு ஆள் இப்படி ஒரு ஆள் பின்னாடி. 9 மணிக்கு அப்பாயின்ட்மெண்ட் எடுத்திருந்தோம், நீங்க எக்ஸாக்ட்டா 9 மணிக்கு வந்தீங்க சார். நீங்க எந்த ஊர் பாப்பா? மறந்துட்டீங்களா? போரூர்ல வந்தோமே, பெங்களூர்ல இருந்து. அப்படியா? நானும் என் ஹஸ்பண்டும் ராகேஷ், ராஜேஷ். உங்க பேர் ராஜி தானம்மா? எஸ் சார். அப்புறம் எப்படி நாங்க மறப்போம்? நான் இவங்களுக்கு புரியறதுக்காக கேக்குறேம்மா. ஆமா, இவங்க ஒரு லவ் மேரேஜ் பண்ண ஒரு பொண்ணுமா. இவங்க மாமா வந்து கிருஷ்ணகிரி போலீஸ்ல இருக்காரு, கரெக்டா? அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல உங்க வீடு, வக்கீல் அவரு. அப்படிதானம்மா? என்ன நீங்க எங்கிட்ட போய் டேட்டா பத்தி பேசிட்டீங்க? ஓகே, கரெக்டா வந்தானம்மா? டைம் வந்தானா சார்? சார் கரெக்டா அந்த டைம்க்கு நீங்க ஒரு பக்கம் போவோம்னா அந்த டைமை வந்து கரெக்டா நீங்க இது பண்ணுவீங்க. இல்ல யாருக்காவது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம்னு கேக்குறேன். டிவில நீங்க சொல்லி இருக்கீங்க சார். டிவி விட்டுருங்கம்மா, அதான் நடிப்புமா. நீங்க காலையில பார்த்தா சார் 7 மணிக்கு வந்துட்டீங்க. நீங்க 9 மணினா 7 மணிக்கு வந்தணும் சார். நான் 9:01 வரக்கூடாது சார், 8:01 வரக்கூடாது சார். அப்ப என்னன்னா நான் வார்த்தை கொடுத்தேன்னா வந்து கமிட்மெண்ட்னா கமிட்மெண்ட் ஆனர் பண்ணுவோம் சார். அதை எப்பேற்பட்டாவது அதை காப்பாற்றணும்னு எண்ணம் கொண்டவன். அப்போ உங்களுக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு இங்க வந்தா எல்லாருக்குமே அடுத்த தளம் இங்க வந்தவங்க யாரெல்லாம் எனக்கு எல்லாரும் பேரும் தெரியாது சார். அடுத்த தளம் அவங்க அடுத்த வருஷம் போகலன்னா என் பேரை நான் மாத்திக்கிறேன், என் சொத்தை நான் கொடுத்துறேன் சார். மொத்த சொத்தையும் கொடுத்துறேன் சார். மொத்த சொத்தையும் இந்த போட்டிருக்க சட்டை இந்த உடைய தவிர எல்லாத்தையும் கொடுக்குறேன் சார். என் ஒய்ஃப் இருக்கா? இப்போ அவள் எதாச்சும் வேற ஒரு வேலையை வந்தா இங்க நீங்க வேணா அவளையும் வந்து உங்க முன்னாடி வச்சு சத்தியம் பண்ண சொல்றேன். வேர்ட் இஸ் வேர்ட் சரிங்களா? மேன் ஷுட் பி வித் கமிட்மெண்ட் சார். அப்போ இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் நடத்துறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க தெரியுமா? இன்னும் சார் நீங்க சித்தர்னு சொல்லலாம் விஷயம் அதெல்லாம் சார். நம்ம வந்து நம்மளுடைய மதம் சொன்ன விஷயத்தை யாருக்கும் யாரோட மனமும் புண்படாமல் சொல்லணும்னும் போது என்கிட்ட பணம் இருக்கு. இப்போ நான் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட ஒரு 100 ரூபாய் வாங்கினா கூட சார், சாப்பாடுக்கு 100 ரூபாய் வாங்கினா கூட, இந்த மண்டபத்துக்கு 5 லட்சம் ரூபாய் ரெண்டுன்னா நம்ம நல்ல எண்ணம். இந்த ஓனர் சார் ஒரு அற்புதமான மனிதர், 1.5 லட்சம் ரூபாய்க்கு செலவுக்கு கொடுக்குறாருன்னா அவர் இப்போ இது எப்படி நடந்தது? இது 5 லட்சம் ரூபாய் ரெண்ட்டு. எவன் ஏசி போட்டு கொடுப்பாமா 1000 பேருக்கு? ஏசி ஹால், ஏசி டைனிங்கு, சமையல் பாத்திரத்தோட எவன் கொடுப்பான்னு கேட்குறான். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படிதான் சார் அவங்க நீங்கள் பார்க்குறவங்கள. நான் சென்னையில் நிறைய இடம் பார்த்தேன் சார். கலைவனாதவங்களாம் 7 லட்சம் ரூபாய், 8 லட்சம் ரூபான்னும் போது எதேச்சியாக எனக்கு தோணுச்சு. இந்த இடத்துல நானே கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் ஒரு கிளாஸ், அப்போ இது பண்ணலாமான் போது அந்த ஓனர் பெருந்தன்மையாக ஒத்துக்கிட்டார் சார். ஸோ அவருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். இந்த இடத்துல நாங்கள் 20 லட்சம் ரூபா செலவு பண்ணுற இடத்துல 10 லட்சம் ரூபா செலவு பண்ணோன்னா என்கிட்ட இருக்குது சார். நான் உங்கள்ட்ட பணம் வாங்கிட்டு பண்ணேன்னா ப்ரோக்ராம் என் கண்ட்ரோல் இருக்காது, நான் உங்களை மிரட்ட முடியாது சார். 100 ரூபாய் கொடுங்க, 100 ரூபாய் கொடுங்க, வெளில போங்க அப்படிலாம் சொல்ல முடியாது சார். வெளில போகணும்னு அது மாதிரிலாம் பண்ணணும், டீஸ் பண்ணணுன்றது நோக்கம் இல்லை. ப்ரோக்ராம் கண்ட்ரோலில் என்னோடய நோக்கம் வந்து நம்மளுடைய மதத்தோடைய தாத்பரியங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதான் நோக்கம் சார். அதுக்காக நான் செலவு பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு 10 லட்சம் ரூபா நான் வந்து தனிப்பட்ட முறையில் பண்ணல, என் டீம் தான் பண்ணுது சார். நானும் அதில் பண்ணுறேன். அப்படி நான் பண்ணேன்னா எனக்கு திமிர் இருக்கும். எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது எல்லாரும் சேர்ந்து கோயில் கட்டுற மாதிரி சார். இதோட எங்கள் எல்லாருக்குமே பணம்
பதினோரு மடங்காக திரும்பி கொடுங்க. நீங்கள் அப்பாயின்மெண்ட்லாம் எடுத்துலாம் கிடையாது சார், எனக்குலாம் நிற்க நேரம் இல்லை சார், அந்தளவுக்கு வேலை இருக்குது. இட் மீன்ஸ் என்னென்னா, நீங்கள் செலவு பண்ணும்போது பணம் நிறைய வரும், நீங்களும் செலவு பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா அது மாதிரி பண்ணி பாருங்கள். ஸோ அது ஒரு பக்கம் சார். உங்களுக்கு இவருக்கும் இவர் மூலமாக மற்றவங்களும் சொல்கிறதுனா, உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய லெவலில் பணக்காரன் ஆகணும், மிகப்பெரிய லெவலில் செல்வந்தர் ஆகணும்னு சொன்னால், காலையில் 4:30 to 6 எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு சிவன் கோயிலுக்கோ பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கோ போய் 8 hours டெய்லி அங்கே ப்ரேயர் பண்ணணும். கரெக்டாக சார்? என்ன பண்ணணும் மகேஸ்வரி? நான் நம்பர் ஒன்னு, நீங்கள் இப்போ உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் சார். சாமி கும்பிட்றது செகண்டரி தான் சார். நீங்கள் எந்த சாமியும் திட்டாதுமா, எந்த சாமியும் அடிக்காதுமா, ஏன் என்ன கும்பிடல, கும்பிடாதவனுக்கும் சாமி இருக்குல்ல சார். சார் ஏமாத்துறவனுக்கே இந்த உலகம், நம்மளை ஏமாத்துறவனுக்கே இந்த உலகம் ஒரு வாய்ப்பை கொடுக்கும்போது ஏமாந்த நமக்கு கொடுக்காதா என்ன? கொடுக்கும் சார், நிச்சயமாக கொடுக்கும். யூ வில் கெட் இட்மா. இட் மீன்ஸ் என்னென்னா, நான் இன்றைக்கி பண்ணுறேன், நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் உங்கள் ஊரில் ஒரு வீடு எடுத்து இல்லை ஒரு ஹால் எடுத்து, நான் தான் சித்தர் லக்ஷ்மி நாராயணன் சுவாமிகள், எங்களுடைய குலதெய்வம் அப்படின்னு ஏதாவது நரசிம்மரால் அருள் வாக்கு கொடுக்குறேன்னு சொல்லி நாலு பேருக்கு எழுந்தமரம் கொடுங்க, அவ்வளோதான் மேட்ரு முடிஞ்சு போய் நாலு பேர் நல்லது பண்ணுவோம் சார். ஓகே. ஸோ இவரோட இதில் வந்து என்னென்னா, ஒய்ஃபை ஹாப்பியாக வச்சுங்க சார்.